사천아. அப்பவே சொன்னல நம்மள பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாருன்னு. அடையாளம் கண்டுபிடிக்க என்ன இருக்கு, நம்ம திருட்டு மூஞ்சி பார்த்தா யாருக்காருந்தாலும் தெரிஞ்சிருமே. எங்களை பத்தி எதுக்கு, உன்னை பத்தி சொல்லு போதும். உங்க மூஞ்சில அப்படியே தெய்வீக கலை தாண்டவம் ஆடுது. மனோ, இவர் பரேகர் கான் கனி, என்னோட சேர்ந்து ஜுவனைல் ஹோம்ல இருந்தவங்க. என் தம்பி மனோ. ஹாய். ஹாய். என்ன மைசூர் கூட்டிட்டு போக வந்திருக்கான். அண்ணா ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? ஆ, இதோ வரேன். தம்பியோட நீங்க தங்க போறீங்களா? பின்ன வேற எங்க போ சொல்றேன் அண்ணா. அண்ணா நீங்க எங்க கூட வரணும். எங்க வரணும்? பெங்களூருக்கு. அங்க நமக்கு ஒருத்த நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கான். மும்பைல ட்ரக் டீலரா, பேரு எட்வின் மோசஸ். பெங்களூர்ல இப்போ ட்ரக் டீல் பண்றது அவன் தான். கோடி கணக்குல டீலு. நம்ம ஆஃபர் என்ன தெரியுமா? 50-50. நான் இப்பதான் வெளியே வந்திருக்கேன். என்ன மறுபடியும் உள்ள அனுப்புறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு இல்லைண்ணே. நமக்கு தேவைப்பட்ட பணம் கிடைச்சிருச்சுன்னா உடனே நிப்பாட்டிடலாம். வர பணத்தை நம்ம ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம். ஆமா, இந்த விஜய் மல்லையா, சாக்ஸி, நீரவ் மோடி எல்லாம் போய் செட்டில் ஆனால் அந்த மாதிரி ஹாப்பியா? நாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலையை தேடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காதுண்ணே. இந்தாங்க இதை வச்சுக்கங்க. என்ன இது? எங்களோட ஃபோன் நம்பர்ஸ், உங்களுக்கு தேவைப்படும். தேவையில்லாம ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. நான் ஃபோன் பண்றேன். இறங்குங்கண்ணே. இந்த பேக் வேற. அது எப்படி கொடுங்கண்ணே? கொடுங்க. வாங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்க எல்லாரையும் வழி அனுப்பிட்டு வரேன். அண்ணே, அண்ணே எங்க போயிருப்பாரு? சச்சி அண்ணே. என்னடா அண்ணன காணோம், நான் தான் கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வச்சேன், இப்ப போய் பார்த்தா காணோம். மாமா, சச்சின் அண்ணாவை பாத்தீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கான், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பார்க்கலாம். ரிலாக்ஸ் ஆவா? அவளே இப்ப எதுக்காக அவசரப்பட்டு அவனை எழுப்புற? அவன் தூங்கட்டும். தூங்கிட்டு இருந்த அவளை தான் இப்ப காணோம். நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். வர. அவன் அங்க இல்லைன்னா மரத்து மேலேயோ கிணத்துக்குள்ளேயோ தான் இருக்கணும். இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தான்ல, அப்படிப்பட்டவங்க தற்கொலை பண்ணிக்கிறது சகஜம்தான். ஐயோ மாமா, வாய மூட்டு சும்மா இருக்கிறீங்களா? இப்படி யாராவது பேசுவாங்களா என்ன? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் மனு, அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது.
இங்க பாத்தீங்களா இங்க தான் இருக்காரு. அண்ணே அண்ணா நான் தான் மனோ அண்ணே. என்னண்ணா இது, எதுக்கு இங்க வந்து படுத்துக்கிட்டீங்க? எனக்கு பெட்ரூம்ல தூக்கம் வரமாட்டேங்குது, இப்படி தரையில படுத்துதான் பழக்கம். எழுந்திருச்சு வாங்கண்ண. Thank you for your coming, Doctor. Hello. Dr. Sudhakar Reddy. Hi. Hi. How are you? Our wife. Ah, Mama. Mama, Nanda. Mia. Mama, this is my sister, Jamuna. Hi. Manako. நான் இவங்களோட அப்பா கல்யாண் குமார். இது அக்கா பையன் பப்பு. வணக்கம். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஓ சாரி, மேரேஜ்க்கு வந்திருக்கீங்கல்ல? நானும் மேரேஜ்க்கு தான் வந்திருக்கேன். சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம். ஓகே மாமா, யூ கேரி ஆன், நாங்க அங்க போறோம். இவர் என்ன இப்படி இருக்காரு? அவரு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே இருந்தார், அதனாலதான். ரெடி ஆகலையா? சச்சிதானந்தா, கதவு தரடா. எதுக்கு இப்படி வேர்த்திருக்கு? உள்ள ரொம்ப சூடா இருக்கு. சூடா? இந்த ஏசி ரூம்லயா? அப்ப ஏசி தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, நீங்க வாங்க அண்ணே, அப்பா தேடிட்டு இருக்காரு. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் மெதுவா வரேன். இவன் என்ன சொல்ல வர்றான்? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹால கிளீன் பண்ண போறானா? அண்ணே, எதுக்கு நீங்க ஜனங்களை பார்த்தா இப்படி பயப்படுறீங்க? நீங்க தூரமாவே இருந்தா இந்த பயம் உங்களை விட்டு போகாது. மனோ, நீ போய் அங்க ஆக வேண்டியதை பாரு, இவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். வா. ஹலோ. ஆ, வெல்கம். உள்ள போங்க. பிரதாப், இது மோகனுடைய மூத்த பையன் சச்சிதானந்தன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? கல்யாணம் பொண்ணு அப்பா பிரதாப் சந்தர் இங்க ஏடிஜிபியா இருக்காரு.